இவன் எதுக்கு இப்போ குலுங்கி குலுங்கி அழுந்துக்கிட்டு இருக்கான்? ஏண்டா பிள்ளை ஒன்றாம் ஆண்டு தாண்டா போகுது, ராணுவத்துக்காடா போகுது, இப்படி ஒப்பாரி விட்டுக்கிட்டு இருக்க. அச்சி கண்ணை தொட. ஆனால் டிக்டாக்காக நீ ஒப்பாரி விட்டு ட்ராமா பண்ணாலும் உன்னை நினச்சி எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா எவ்வளோ ஆப்ஷன், எவ்வளோ ஒப்பீனியன் இருக்குது. சீனப்பள்ளியில் போடலாம், எஸ்கே ஸ்கூலில் போகலாம், இல்லை அவுட்பவுனில் போடலாம், இல்லை பணக்காரம் படிக்கிற ஸ்கூலில் போகலாம். ஆனால் சின்ன பள்ளியாக இருந்தாலும் கூட தமிழ் பள்ளியில் என் பிள்ளையை சேர்க்கணும் சொல்லிட்டு தமிழ் பள்ளி நமது தேர்வுன்னு நினச்சிட்டு உன் பிள்ளையை போய் சேர்த்தே பார்த்தியா, அதுக்கு வாழ்த்துக்கள்கும். ஆனால் இதுக்கப்புறம் தான் உன்னோட கடமையே கூட போகுது. காரணம், பள்ளியில் சேர்த்துட்டு கை கட்டிட்டு வீட்டில் போய் தூங்க முடியாது. இதுக்கப்புறம் நம்ம பிஐபிஜியில் பங்கெடுக்கணும். பிள்ளையை நீ ரிஜிஸ்டர் பண்ணும்போது அங்கே யூரம்பு பயரம் பிஐபிஜின்னு இருக்கும், அது நீ கட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக நீ பிஐபிஜியோட மெம்பர். அந்த ஸ்கூலுக்கு உன்னோட கான்ட்ரிபியூஷன் தேவைப்படுது. ஒன்று அறிவு கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம், இல்லாட்டி மேன் பவர் கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம், இல்லை பணம் கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு சோர்ஸ். உன் பிள்ளைக்கு மட்டும் இல்லை, அந்த பள்ளியோட வளர்ச்சியும் உன்னோட பங்களிப்பு இருக்கணும். இதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு நல்ல அப்பா அம்மாவாக பிஐபிஜியில் கலந்துக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா அந்த ஸ்கூலோட வளர்ச்சியில் உன்னோட பங்களிப்பு இருக்குது, உன்னோட ஐடியாஸ் தேவைப்படுது, உன்னோட உழைப்பும் தேவைப்படுது. ஏன்னா அந்த பள்ளியிலும் உன் பிள்ளை படிக்கிறீங்களே. இன்றைக்கி ஒன்றாம் ஆண்டு, அடுத்த வருஷம் ரெண்டாம் ஆண்டு, அப்படியே தொடர்ச்சியாக போகும்போது உன் பிள்ளையோட உயர்வுக்கு அந்த பள்ளியோட பங்களிப்பும் இந்த பிஐபிஜியோட பங்களிப்பும் அவசியம்ப்பா. எல்லா ஸ்கூலும் ஒரே மாதிரி பாடம் இருந்தால் கூட, ஆனால் எல்லா ஸ்கூலும் ஒரே மாதிரி ஆக்டிவிட்டி நடக்காது. சில ஸ்கூலில் வந்து ஹாக்கியில் எக்ஸலனாக இருப்பாங்க, ஃபுட்பால் எக்ஸலனாக இருப்பாங்க, பேச்சு போட்டியில் எக்ஸலனாக இருப்பாங்க, சயின்ஸில் எக்ஸலனாக இருப்பாங்க, இப்படி பல பரிணாமங்களில் இருப்பாங்க. இப்போ இந்த ஸ்கூலில் எது எக்ஸலனாக இருக்காங்களோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு, மியூசிக்கோ தைக்கொண்டுவோ வெளியே போய் காசு கட்டுறதுக்கு ஒரு 50 லிருந்து 100 லிருந்து செலவு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பள்ளிக்குள்ளே அது வந்து சொல்லிக் கொடுக்கறதுனால நீங்கள் பிஐபிஜி மொத்தமாக காசு கட்டும் போது ஒரு 30 லிருந்து 20 லிருந்து தான் வரப்போகுது. ஸோ இந்தமாரி அந்தந்த ஸ்கூலுக்கு ஏற்ற மாரி அந்தந்த யூரான் வாங்குவாங்க. உன் பிள்ளை எல்லா விதமான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். என்ன, நீ டெய்லி உழைக்கிற காசில் எடுத்து சிகரெட்டோ இல்லை தண்ணி அடிப்பேன், இல்லை என்டர்டைன்மெண்ட் யூஸ் பண்ணுவேன், அந்த காசு தூக்கிட்டு உன் பிள்ளைக்கு நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா அவன் புது புது கலையை கத்துக்குவான். சில ஸ்கூல்ல செஸ் கிளாஸ் எல்லாம் நடத்துறாங்கப்பா. இப்போ இந்த ஸ்கூல்ல என்னென்ன நடக்குதுன்னு பிஐபிஜி மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங்ல போய் உட்காந்துட்டு ஒரு 2 மணி நேரம் அவங்க சொல்ற விஷயத்தை கேட்டுக்கிட்டு உன்னோட ஒப்பீனியனை சொல்லலாம். எனக்கு இதெல்லாம் கொண்டு வந்தா ஜோக்கா இருக்கும், இதெல்லாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுன்னா அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக அவங்களும் முயற்சி எடுப்பாங்க. ஏன்னா நீ ஸ்கூலோட வளர்ச்சிக்கு தான் சொல்றேன், அந்த வளர்ச்சியில் எல்லா மாணவர்களும் பங்கெடுத்துக்குவாங்க. இப்போ பிஐபிஜி மீட்டிங்கே போலன்னு வச்சுக்குமே, அந்த ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன், ஸ்கூல் டீச்சர் பேராச்சும் உனக்கு தெரியுமா? அது கூட சில பேருக்கு தெரியாது. ஆனால் ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நினச்சி நினச்சிக்கேன், ஃபோனை போட்டுருது, இந்த ஸ்கூலே எப்படி தான், தமிழ் பள்ளியே எப்படி தான், இந்த டீச்சரே எப்படி தான், இந்த பெரிய வார்த்தையே எப்படி தான் சொல்லிட்டு பல விதமான கருத்தை திணிக்கிறது. ஆனால் அவங்க பேர் எடுத்து பிஐபிஜியில் பார்த்தோமா அதில் எதுவுமே இருக்காது. இதுக்கு ஒரு ப்ராப்பரான சேனல் இருக்குது. நீ நேராக போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு, டீச்சர் ஏன் என் பிள்ளையை அடிச்சிங்க, அவங்களாம் பூலி பண்ணுறாங்க, அது கேட்கவே மாட்டேறீங்க, என் பிள்ளையை மட்டும்தான் நொட்டை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நீ சம்மந்தப்பட்ட டீச்சரை போயிட்டு கன்ஃபர்மே பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு சேனல் இருக்குது. நேராக போய் தலைமை ஆசிரியர் பாரு, தலைமை ஆசிரியர்லாம் துணை தலைமை ஆசிரியர் இருப்பாங்க, இல்லை பிகே வாத்தியார் இருப்பாங்க, இவங்ககிட்ட போய் பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயம் தெரியும், இந்தமாரி நடந்திருக்கு, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு. அதுக்கேற்ற மாரி ஒரு மீட்டிங் போட்டு ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்துட்டு, தாப்பா இந்த சொல்யூஷன் எடுத்துருக்கோம், இதுக்கப்புறம் இது நடக்காது, இல்லை இந்த சைட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது செட்டில் டவுன் பண்ணிட்டோம், அவ்வளோதான். சேனல் யூஸ் பண்ணோம், அது விட்டு விட்டு டிக்டாக் என்ற ஒரு சேனலை யூஸ் பண்ணிட்டு உங்களோட அபிப்பிராயம் தெரிய வச்சு தமிழ் ஸ்கூலில் பேரை நாரடிக்கணும்னு ஒரு முடிவு இருக்குது. ஒரு கூட்டமே இருக்குது. எதை செஞ்சாலும் பிடிக்காது, எதை செஞ்சாலும் கொண்டேமே. கிரிட்டிக்ஸாக இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு சுட்டி காட்டணும். ஆனால் டிக்டாக்ல வந்து சுட்டி காட்டுற மாதிரி ஒரு பெற்றோராக மாறிடாது. சரி போதும், அளந்து தேவம் பிள்ளை 1:30 மணிக்கு வந்துடுவான்.